Hello friends, welcome to HDI's channel. In the channel, school students are TNPSC exam. TET exam, teachers exam. Video upload the channel. Subscribe to the bell symbol. In the video, 10th standard history unit 8. Nationalism, Gandhian phase. In the lesson, we will see 2 marks. First question. Now, we pink color round. Question. That is important question. This is the video. That is the miss. That is the lesson. That is the important question. Answer. Now, this is the first question. Describe the Jallianwala Bagh massacre. Describe the Jallianwala Bagh. This is the one. Amritsar la irukku Jallianwala Bagh. Bagh na park nu artham, garden, children's park garden la solluvaangala adu mari garden. Idu Jallianwala endra edathila irundhathu Jallianwala Bagh. Andha edathila nadantha padugolai patti, massacre na padugolai, adha patti describe pannunga sollunga nu solraanga. Indha question kana answer inga irukku. Idha solradhukku munadi idu oru chinna kadha mari solliren, appo nama question paakalam. Jallianwala Bagh endra edathila மக்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்காக கூடுறாங்க. அந்த ஃபெஸ்டிவல் பேர் வந்து பைசாக்கி. அந்த ஃபெஸ்டிவலுக்காக கூடுறாங்க. அப்ப பிரிட்டிஷ்கார ஜெனரல் ஒருத்தவர் அவருடைய ஆர்மியை கூட்டினு வந்து, பிரிட்டிஷ் ஆர்மியை கூட்டினு வந்து அந்த மக்கள் மேல சொல்லாமையே துப்பாக்கி சூடு நடத்திடுறாரு. அது மாதிரி துப்பாக்கி சூடு நடத்தும் போது அதுல நிறைய பேர் செத்துடுறாங்க. அதனால இதுக்கு பேரு Jallianwala Bagh massacre. இப்ப இது உள்ளார பார்ப்போம். க்வெஸ்சன் உள்ளார. ஆன் 13 April 1919 இந்த தேதியில எ பப்ளிக் மீட்டிங், ஒரு பொதுவான, அதாவது பப்ளிக்னா மக்கள்லாம் கூடுற ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வாஸ் அரேஞ்ச் அட் Jallianwala Bagh இன் அம்ரிஸ்டர். அம்ரிஸ்டர்ன்றது பஞ்சாப்ல இருக்கிற இடம். அந்த இடத்துல உள்ள Jallianwala Bagh என்ற ஒரு கார்டன், இந்த கார்டன்ல ஒரு பப்ளிக் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் இட் ஹேப்பன் டு பி பைசக்கி டே, அந்த நாள் பைசக்கி டேவோட ஒத்து போயிடுச்சு. அதாவது அந்த நாள்ல பைசக்கி டே ஃபெஸ்டிவலும் இருந்தது. அதே நாள்ல இவங்க மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மக்கள்லாம் கூடுறதுக்கு. பைசக்கி டேனா என்னன்னா ஸ்பிரிங் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் சீக்ஸ் கொடுத்துருக்காங்க. சீக்ஸ்னா சீக்கியர்கள், சீக்கியர்களோட ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல் எதுக்காக கொண்டாடுவாங்கன்னா ஸ்பிரிங், ஸ்பிரிங்னா மரத்துல இருந்து இலையெல்லாம் கொட்டிட்டு திரும்ப புதுசா இலை உருவாகி பூலாம் வரும்ல, அதான் ஸ்பிரிங் காலம். ஸ்பிரிங் காலம்னா வசந்த காலம்னு சொல்லுவாங்க. வசந்த காலம்னா பூலாம் நல்லா பூக்கும், இலை நல்லா வளரும், இலை நல்லா வந்திருக்கும், அந்த செடியில பூ பூக்கும், அழகா இருக்கும். அதனாலதான் அது பேர் வசந்த காலம், ஸ்பிரிங்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஹார்வெஸ்ட், அறுவடை பண்ணுவாங்க. அந்த ஊர்ல அம்ரிஸ்டர்ல, அதாவது பஞ்சாப்ல அறுவடை பண்ணுவாங்க. அதை வந்து பைசக்கி டேன்னு கொண்டாடுவாங்க. இது வந்து பேர் பைசக்கி டே. இப்ப சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே அது மாதிரி கொண்டாடுற மாதிரி பைசக்கி டே. த வில்லேஜர்ஸ் ஹேட் அசம்பிள் தேர் இன் தௌசண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்க அசம்பிள் பண்ணியிருந்தாங்க, அசம்பிள் ஆயிருந்தாங்க. வில்லேஜர்ஸ்னா கிராமத்து மக்கள் அசம்பிள் ஆயிருந்தாங்க. அப்ப ஜெனரல் ரெஜினால்ட் டயர், டயர்ன்ற ஒரு அந்த பிரிட்டிஷ்கார ஜெனரலோட பேர். ஜெனரல்னா ஆர்மியில உள்ள பதவி. அவரு ஆன் ஹியரிங் ஆஃப் த அசம்பிளேஜ், இந்த மக்கள் கூடுறத பத்தி கேட்ட உடனே, ஆன் ஹியரிங் அதை கேட்ட உடனே, அசம்பிளேஜ் மக்கள் கூடுவதை பற்றி கேட்டவுடன், சரவுண்டட் த பிளேஸ் வித் ஹிஸ் ட்ரூப்ஸ், அவருடைய படை, அவருடைய அவர் கீழே இருந்த அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு சரௌண்டட் த பிளேஸ், அந்த பிளேஸ சுத்தி வளைச்சிட்டு, அண்ட் அந்த அவரோட சோல்ஜர் இல்லாம அவர்கிட்ட இருந்த ஆர்மர்டு வெஹிக்கல், வெஹிக்கல்னா தெரியும் வண்டி, ஆர்மர்டு வெஹிக்கல்னா அதுல ஆயுதங்கள் உள்ள வண்டி, துப்பாக்கி அது மாதிரியான ஆயுதங்கள்லாம் உள்ள வண்டியையும் கொண்டு வந்துட்டார். த ஒன்லி என்ட்ரன்ஸ் டு த பார்க், அந்த பார்க்குக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருந்தது இருக்குதான். இப்ப நான் இதை வந்து ஒரு சின்ன டயக்ராம் தான், இதை வந்து நீங்களே போடலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதான் அந்த பார்க்னு நினைச்சீங்க. இந்த பார்க்குக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸ், இதான் என்ட்ரன்ஸ் உள்ளார போறதுக்கு வழி.
இப்ப இங்கெல்லாம் மக்கள் இருக்காங்க, மக்களை வந்து நான் ப்ளூ கலர் டாட்டா வச்சிருக்கிறேன், இங்க வந்து ரெட் கலர்ல இருக்கவங்க தான் பிரிட்டிஷோட சோல்ஜர்ஸ் அந்த ஜெனரல் டயர் அவரெல்லாம் வந்து இங்க தான் இருக்கிறாங்க. இப்ப வழியை மறைச்சிக்கினாங்க, அவங்க இங்க நின்னுங்கன்னு மக்களை நோக்கி சுட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து மதுலேறியும் குதிக்கலாம் முடியாது, ஏன்னா அந்த மதுளோட உயரம் வந்து ரொம்ப அதிகம், அதனால யாராலையும் ஏறி குதிக்கவும் முடியாது, வேற வழியும் கிடையாது வெளியே போக. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குவெஸ்டின்ல த ஒன்லி என்ட்ரன்ஸ் டு த பார்க், அந்த பார்க்குக்கு ஒரே ஒரு வழி என்ட்ரன்ஸ், வாஸ் பிளாக். இதை இப்படி படிக்கணும், வாஸ் பிளாக்டு, இதுக்கு பார்க்குக்கு அடுத்தது வாஸ் பிளாக்டுன்னு வரணும். இப்ப அந்த பார்க்கை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க, அதான் நான் சின்ன பிராக்கெட்டா போட்டிருக்கேன். அந்த பார்க் எப்படி இருக்கும்னா, தட் வாஸ் சரௌண்டட் ஆன் ஆல் சைட்ஸ் பை ஹை வால்ஸ், அது எல்லா பக்கமும் சூழப்பட்டிருக்கும், சரௌண்டட்னா சூழப்பட்டிருக்கும், அதை வந்து சுத்தி எல்லா சைட்லயும் ஹை வால்ஸ், உயரமான வால்ஸ் செவர் இருந்ததுன்னு சொல்றாங்க. இதனால ஒரே ஒரு வழி தான் அந்த பார்க்குக்கு இருந்தது, அதையும் பிரிட்டிஷ்காரங்க பிளாக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபயரிங் டுக் பிளேஸ் வித்தவுட் எனி வார்னிங். இப்ப சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா துப்பாக்கி சூடு நடத்துறாங்கன்னா நாங்க சுட போறோம், மக்கள் எல்லாம் களைஞ்சு போயிடுங்க அப்படின்லாம் ஏதாவது வார்னிங் கொடுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஃபயரிங் டுக் பிளேஸ் ஆரம்பிச்சிருச்சு வித்தவுட் எனி வார்னிங், வார்னிங்கே கொடுக்காம துப்பாக்கி சூடு நடந்துருச்சு. த ஃபயரிங் லாஸ்டட் ஃபார் 10 மினிட்ஸ், லாஸ்டட்னா அவ்வளவு நேரம் நடந்ததுன்னு அர்த்தம், 10 நிமிஷம் நடந்துதான். டில் த ட்ரூப்ஸ், டில் எப்ப வரைக்கும்னா, டில் த ட்ரூப்ஸ் ரேன் அவுட் ஆஃப் அம்யூனேஷன், அம்யூனேஷன்னா தோட்டாக்கள், துப்பாக்கி, துப்பாக்கியில தோட்டா போடுவாங்க, அந்த தோட்டாக்கள் எல்லாம் தீர்ற வரைக்கும், அதான் இங்க மீனிங், ரேன் அவுட் ஆஃப்னா தீர்ற வரைக்கும், துப்பாக்கியில போடுற தோட்டாக்கள் எல்லாம் தீர்ற வரைக்கும் சுட்டுகிட்டே இருந்தாங்க மக்களை 10 நிமிஷமா அப்படின்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டு அபிஷியல் எஸ்டிமேட்ஸ், அக்கார்டிங் டுனா அதன்படி, அபிஷியல் எஸ்டிமேட்ஸ்னா, எஸ்டிமேட்ஸ்னா கணக்கு, அபிஷியல்னா கவர்மெண்டோடைய கணக்கின்படி, கவர்மெண்டுடைய கணக்கின் படி அக்கார்டிங் டு 379 இத்தனை பேர் வந்து கில்டு, சாவடிக்கப்பட்டாங்க, அண்ட் மோர் தேன் 1000 இன்ஜூர்ட், 1000 பேருக்கு மேல அடிபட்டாங்க. இப்ப இதுல நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா 1400 கிட்ட இருக்கும், அவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு உள்ளார இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த பார்க் பார்த்தோம்ல, அந்த பார்க் அவ்வளவு பெருசு, அது உள்ளார இருந்தாங்க, ஆனா வழி ஒன்னே ஒண்ணுதான் அதுல இருந்து வெளில வர்றது. அன்அபிஷியல் எஸ்டிமேட்ஸ், அன்அபிஷியல்னா இது கவர்மெண்ட் சொன்ன கணக்கு, கவர்மெண்ட்ல சில டைம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன அவங்களுக்கு எதிராக பேசுறாங்கன்றதுனால அந்த இவ்வளவு பேரை கொலை பண்ணாங்கன்ட்டு சொல்ல மாட்டாங்க, அதை குறைச்சிதான் சொல்லுவாங்க. ஆனா அன்அபிஷியல் எஸ்டிமேட்ஸ், அன்அபிஷியல்னா கவர்மெண்ட் சொல்லாம மத்த கணக்குப்படி, புட் த டால், டோல்னா அளவு, அந்த அளவு எவ்வளவுன்னு சொல்றாங்கன்னா மோர் தென் 1000க்கும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டின் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், சில நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா ஆகணும் ஹிஸ்டரின்றதுனால, இந்த ஒரு படம் போதும், அந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இடம் பேரு, அந்த ஜெனரல் பேர் வந்து டயர், இந்த பார்க்கை பத்தி ஞாபகம் வச்சுனா போதும். ஒரே ஒரு வழிதான் இருந்தது அந்த பார்க்குக்கு, வால்ஸ் எல்லாம் உயரமா இருந்தது, ஃபயரிங் 10 நிமிஷம் நடந்தது, மக்கள்லாம் இறந்துட்டாங்க. இதை எழுதினாலே போதும், ஈஸியா மார்க் எடுத்துடலாம், முக்கியமான அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் எழுதுங்க. செகண்ட் க்வெஸ்டின், ரைட் அ நோட் ஆன் த கிலாஃபத் மூமெண்ட், எழுதுங்க கிலாஃபத் மூமெண்ட் பத்தி ஒரு நோட்ஸ் எழுதுங்க. கிலாஃபத் மூமெண்ட், மூமெண்ட்னா இயக்கம், கிலாஃபத்துன்றத பத்தி ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாங்க கிலாஃபத்துன்றதுக்காக. அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் இந்த க்வெஸ்டின், அதுக்கடுத்து பார்ப்போம் இந்த ஆன்சர். கிலாஃபத்துன்றது எந்த வார்த்தையில இருந்து வந்ததுன்னா கலிஃபேட், இங்க இருக்கு பாருங்க கலிஃபேட், கலிஃபேட்னா என்னன்னா டர்க்கி, துருக்கின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த நாட்டுல தலைவரை வந்து கலீஃப்னு சொல்லுவாங்க, அந்த நாட்டுல முஸ்லீம் தலைவருக்கு பேர் வந்து கலீஃப், அவர் ஆட்சி பண்ற இடத்துக்கு பேரு, அதாவது அந்த பதவிக்கு பேரு கலிஃபேட், அவர் ஆட்சி செய்யற இடத்துக்கு எவ்வளவு தூரத்தை ஆட்சி செய்யறாரோ அது பேர் கலிஃபேட்னு சொல்லுவாங்க, கலீஃப்ன்றது அந்த பதவி. இப்ப அதுல இருந்து வந்ததுதான் இந்த நேம் கிலாஃபத்துன்ற நேம். ஏன் அதுல இருந்து வந்தது, துருக்கி நாட்டில், டர்க்கின்ற நாட்டில் அந்த கலீஃப்ன்ற பதவியில ஒருத்தர் இருந்தார், முஸ்லீம், முஸ்லீம் குருன்னு கூட சொல்லலாம், அவங்க இருந்தாங்க, அவங்கள பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க, எப்பனா வேர்ல்டு வார்க்கு அப்புறம், முதல் உலக போருக்கு அப்புறம் அந்த பதவியிலேருந்து தூக்கிடுறாங்க.
அதுல ரொம்ப அவங்கள கேவலமா நடத்திடுறாங்க. பிரிட்டிஷ்காரங்க அந்த துருக்கியில இருக்க கலிஃபேட்டை ரொம்ப கலீஃப அந்த பதவியில இருக்கிறவங்கள ரொம்ப கேவலமா நடத்திடுறாங்க. இதனால உலகத்துல இருக்க முஸ்லீம்லாம் கொஞ்சம் அசிங்கப்படுற மாதிரி அது ஆயிடுச்சு. இதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் அலி பிரதர்ஸ் அப்படின்ற ரெண்டு பேர், இதில் அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, இது மாதிரி கலீஃப்ன்ற பதவியை நீங்கள் எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டீங்க, அதை திரும்ப கொடுக்கணுன்ற மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அதுக்கு பேர் தான் கலிஃபேட் மூவ்மெண்ட். அதுதான் இந்த க்வெஸ்சனில் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்க, மொதல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கேம் டு அன் எண்ட் இன் 1918, இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிவுக்கு வந்தது. த கலீஃப் ஆஃப் டர்க்கி, அந்த பதவியில் இருந்தவர் ஹூ வாஸ் கன்சிடர்ட் த ஹெட் ஆஃப் முஸ்லீம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், அவர் எப்படி கருதப்பட்டார்னா, கன்சிடர்னா கருதப்பட்டார், ஹெட் ஆஃப் முஸ்லீம்ஸ், முஸ்லீம்க்கெல்லாம் ஹெட்னு கருதப்பட்டார் வேர்ல்டில் இருக்க எல்லா முஸ்லீமுக்கும், வாஸ் கிவன் எ ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட், அவரை மோசமாக நடத்தினாங்க பிரிட்டிஷ்காரங்க. எ மூமெண்ட் ஸ்டார்டட் வாஸ் ஸ்டார்டட் இன் இஸ் சப்போர்ட், இங்கே இன்னுன்னு வரணும், இன் இஸ் சப்போர்ட் கால்டு த கலிஃபேட் மூமெண்ட். அவரை பதவியிலேருந்து தூக்கிறதுக்காக, அவருக்காக, அந்த கலீஃப்காக, அந்த பதவியில் இருந்தவருக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு இயக்கம் ஆரம்பித்தாங்க. அதுக்கு பேர் தான் கிலாஃபத் மூமெண்ட், கிலாஃபத் மூமெண்ட். அதை யார் ஆரம்பித்தாங்க, தலைமை தாங்கினாங்கன்னா, லெட் பை த அலி பிரதர்ஸ். அலி பிரதர்ஸ்னா அலி சகோதரர்கள், அதாவது ரெண்டு பேர் இருந்தாங்க பிரதர்ஸ், அதுக்காக தான் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட பேர் கொடுத்துருக்காங்க, மௌலானா முகமது அலி அண்டு மௌலானா ஷவுகத் அலி. இப்போ இவங்க தலைமையில் ஆரம்பித்தவங்க எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா, இட் எய்ம்டு டு ரீஸ்டோர், அது அதோட எய்ம் என்னன்னா, டு ரீஸ்டோர் பழைய நிலைமைக்கே பிரஸ்டீஜ், பிரஸ்டீஜ் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மரியாதை அண்டு பவர், பவர் வேணும், அந்த கலிஃபேட்டோட பவரை திரும்ப பழைய மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதான் இவங்களோட எய்ம், இந்த இயக்கத்தோட குறிக்கோள். காந்தி சப்போர்ட் த மூமெண்ட், காந்தி சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன் பார்த்தீங்கன்னா, சா இட் அண்ட் saw in it an opportunity, அதுல அவர் ஒரு சான்ஸ் பார்த்தாரு. ஆப்பர்ச்சுனிட்டினா ஒரு சான்ஸ் எதிர்பார்த்தாரு. என்ன எதிர்பார்த்தாருன்னா, டு யுனைட் ஹிந்து அண்ட் முஸ்லீம்ஸ். இப்ப முஸ்லீம், முஸ்லீம்காக தான் இந்த பிரச்சனை நடக்குது. இந்தியாவில் ஹிந்துஸ்லாம் இருக்கிறாங்க, ஹிந்து முஸ்லீமையும் இந்த பிரச்சனைக்கு இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, இந்தியாவில் இருக்க மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஹிந்துவும் முஸ்லீமும் ஒன்னாயிடுவாங்க, இது ஒரு சான்ஸ் அப்படின்னு காந்தி வந்து அந்த இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீ ப்ரிசைடட் ஓவர் த ஆல் இண்டியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ். ஹீ ப்ரிசைடட் ஓவர்னா இங்கே காந்தி அந்த கான்ஃபரன்ஸ், கான்ஃபரன்ஸ்னா மாநாடு, அந்த மாநாடுக்கு தலைமை தாங்குறாராம். ப்ரிசைடட் ஓவர்னா தலைமை தாங்கிறது. என்ன மாநாடுனா ஆல் இண்டியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ். அந்த கிலாஃபத்னு ஒரு இயக்கம் நடத்துகிறாங்க, அந்த இயக்கத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசுவாங்க, அதான் மாநாடு. அது ஆல் இண்டியா லெவலில் நடக்குது. அந்த மாநாட்டுக்கு பேர் ஆல் இண்டியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ். அது எங்கே நடந்தது, டெல்லியில் நவம்பர் 1919 நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை ஒரு சின்ன டயக்ராம் தான். இப்போ டர்க்கி, டர்க்கின்றத நான் டீன் போட்டிருக்கேன், அங்கே யார் இருந்தா, கலிஃபேட், அந்த பதவி கலீஃப். இந்தியா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அலி பிரதர்ஸ், அதுக்கு தான் ஏ நீங்கள் போட்டிருக்கேன். இதை நீங்கள் புரியிற மாதிரி கூட எழுதிங்க, நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போட்டிருக்கேன். டர்க்கிக்கு டி, ஐக்கு இந்தியா, அதாவது இந்தியாவுக்கு ஐ, கலிஃபேட்டுக்கு கலீஃப் சி, ஏனா அலி பிரதர்ஸ், ஜீனா காந்தி. இப்போ பாருங்க, கலிஃபேட்டு டர்க்கியில் பாதிக்கப்பட்டிருக்கு, அலி பிரதர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, அலி பிரதர்ஸ் அதாவது முஸ்லீமுக்கு காந்தி சப்போர்ட் பண்ணுறாரு, இவ்வளோதான் விஷயம். மீதி எல்லாம் அங்கங்கே இருக்கிற பாயிண்டில் உள்ள முக்கியமான வார்த்தையெல்லாம் மட்டும் எழுதினாலே போதும், ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். தேர்ட் க்வெஸ்சன், Why did Gandhi withdraw the non-cooperation movement? வித்ட்ரானா திரும்ப பெறுறாரு, உனத்துலேருந்து விலகிக்கிறது. காந்தி ஒத்துழையாமை மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், நான் கோஆப்ரேஷன், கோஆப்ரேட்னா ஒத்துழைக்கிறது, நான் கோஆப்ரேஷன்னா ஒத்துழைக்காதது. யாருக்கு ஒத்துழைக்காதது, கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கணும்னு ஒரு இயக்கம், ஒரு மூமெண்ட் நடத்தினாங்க. அதை நடத்திக்கிட்டே இருக்கும்போது காந்தி வந்து அதை ஒரு ஒரு பாயிண்ட்ல அதை வந்து வித்ட்ரா பண்ணிடுறாரு, அதுலேருந்து அது வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிடுறாரு. ஏன்னு கேட்குறாங்க. தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சரு, அதுக்கு என்ன காரணம், அவர் ஏன் அந்த மூமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணாருன்றத முத ஒரு சின்ன கதையை பார்ப்போம். சௌரி சௌரான்ற இடத்துல, அது உத்தரப்பிரதேசில் இருக்கு, அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்து மக்கள்
மக்கள்லாம் போராட்டம் பண்றாங்க. இப்ப ஊர்வலமா போறாங்கன்னு வச்சுக்கோம், அந்த ஊர்வலமா போறத போராட்டம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ற மக்களை போலீஸ்காரங்க வந்து தூண்டிடுறாங்க, அதாவது ஏதாவது அடிச்சிடுறாங்க, அது மாதிரி பண்ணதுனால மக்களுக்கு கோபம் வந்துருது. மக்கள் என்ன பண்றாங்க, அந்த சௌரி சௌரான்ற இடத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனை போய் அங்க இருந்த போலீஸ்காரங்க மேல அடிக்க ஆரம்பிச்சுறாங்க, அதாவது இவங்களையும் எதிர்த்து சண்டை போடுற ஆரம்பிச்சுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அந்த போலீஸ்காரங்கலாம், அதுல மொத்தம் 22 போலீஸ்காரங்க, அவங்க எல்லாருமே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளார போய் லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்ல மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த போராட்டம் பண்ற மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனே கொளுத்திடுறாங்க. இதனால அந்த போலீஸ்காரங்கலாம் இறந்துடுறாங்க 22 பேரும். இந்த காரணத்தினாலதான் காந்தி வந்து அமைதியா போராடணும்னு நினைச்ச காந்தி வந்து இது மாதிரி வயலன்ஸோட ஒரு போராட்டம் நடக்கக்கூடாது, இதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு அதை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அந்த ஒத்துழையாமை மூமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த இன்சிடென்ட் நடக்குது, இந்த விஷயம் நடக்குது. அதனால காந்தி வந்து ஒத்துழையாமை மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்ப பாருங்க குவெஸ்டினை பார்ப்போம். ஆன் 5th February 1922 ஏ ப்ரொசஷன், ப்ரொசஷன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து நடந்து நடைப்பயணமா போறாங்க, ப்ரொசஷன் ஒரு ஊர்வலமா போறாங்க. ஆஃப் த நேஷனலிஸ்ட், நாட்டுக்காக போராடுற மக்கள் தான் இங்க அர்த்தம், நாட்டுக்காக போராடுறவங்க ஒரு ப்ரொசஷன் ஒரு ஊர்வலம் போறாங்க சௌரி சௌரால. அது ஒரு வில்லேஜோட பேரு, அது எங்க இருக்குன்னா நியர் கோரக்பூர். அந்த கோரக்பூர் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ், இன்னிய உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல இருக்கு, பிரசன்ட் டே உத்தரப்பிரதேஷ், இன்னிய தேதியில பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இங்க வந்து அந்த ப்ரொசஷன் ஊர்வலம் நடத்த ப்ரொவோக்டு பை த போலீஸ், போலீஸ்காரங்க வந்து அவங்கள தூண்டிடுறாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்கள தூண்டிடுறாங்க, ப்ரொவோக் பண்ணிடுறாங்க, தூண்டிடுறாங்க. அமைதியா போன ஊர்வலம் வந்து டேர்ன்டு வயலண்ட், டேர்ன்டுனா மாறிடுது, வயலண்ட்னா சண்டையா மாறிடுது. அமைதியா போனது வந்து ஊர்வலம் வந்து சண்டையா மாறிடுது. த போலீஸ் ஃபைண்டிங் தெம்செல்ஸ் அவுட் நம்பர், போலீஸ் அவங்கள பார்த்தா, அதாவது ஃபைண்டிங் தெம்செல்ஸ் அவங்கள வந்து பார்த்தா மக்களை கணக்கு பண்ணும் போது அவுட் நம்பர்டு, மக்கள் அதிகமா இருக்கிறாங்க போலீஸ்காரங்க கம்மியா இருக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா போலீஸ்காரங்க 22 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனா மக்கள் வந்து 1000 இருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஷட் தெம்செல்ஸ் அவங்கள அடைச்சிக்கினாங்க இன்சைட் த போலீஸ் ஸ்டேஷன், அந்த 22 போலீஸ்காரங்களும் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரே அடைச்சிக்கிட்டாங்க. த மாப், மாப்னா அந்த கூட்டம், மக்கள் கூட்டம், பேர்ன்ட் த போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிடுறாங்க. பேர்ன்ட்னா எரிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிடுறாங்க. 22 போலீஸ்மேன் வந்து லாஸ்ட் தேர் லைஃப், அவங்களோட உயிரை விட்டுறாங்க, லாஸ்ட் தேர் லைஃப்னா உயிரை விட்டுறாங்க. இதனால காந்தி இமிடியட்லி உடனடியாக வித்ட்ரூ த மூமெண்ட், வித்ட்ரூனா விலக்கிக்கிறாரு, அந்த மூமெண்ட்டை வந்து இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னு கேன்சல் பண்ணிடுறாரு. திஸ் வாஸ் டன் மச் அகைன்ஸ்ட் த விஷஸ் ஆஃப் மெனி காங்கிரஸ்மென். ஆனா காங்கிரஸ் கட்சியிலேயே, காங்கிரஸ் கட்சியெல்லாம் இருந்தாங்கல்ல நிறைய பேர், அதுலேயே நிறைய பேர் வந்து இந்த மூமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணாதீங்க, ஏன்னா அது நல்லா தான் நடந்துகிட்டு இருந்தது, இந்த ஒரே ஒரு விஷயம் தான் தப்பா போயிடுச்சு, அதுக்காக காந்தி உடனே வந்து அந்த மூமெண்ட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா நிறைய காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட விருப்பம் என்னன்னா இந்த மூமெண்ட்டை தொடர்ந்து நடத்தணும்ன்றது தான் அவங்களோட விருப்பம். ஆனா காந்தி வந்து அந்த மூமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறாரு. அப்ப அவங்களுடைய விஷஸ்க்கு, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அகைன்ஸ்டா போயிடுறாரு. திஸ் வாஸ் டன் மச் அகைன்ஸ்ட் த விஷஸ், அவங்களோட விருப்பத்துக்கு எதிராகவே போயிடுறாரு. அந்த காங்கிரஸ்காரங்க யார் யாருன்னா, இன்க்ளூடிங் யங் லீடர்ஸ், அந்த டைம்ல யங்கான லீடர்ஸா இருந்தவங்க ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஹூ தாட், என்ன நினைச்சாங்கன்னா, த மூமெண்ட் வாஸ் கெய்னிங் மொமெண்டம், அந்த மூமெண்ட் நல்லா தான் போயிட்டு இருக்கு. கெய்னிங் மொமெண்டம்னா என்னன்னா, இன்னும் நல்லா போக ஆரம்பிக்குது. கெய்னிங்னா ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், மொமெண்டம்னா இன்னும் வேகமா நிறைய மக்களை சேர்த்து அந்த மூமெண்ட் வந்து நல்லாவே போகுது அப்படின்றதான் இங்க மீனிங். அது மாதிரி நினைச்ச காங்கிரஸ் கட்சிக்காரங்களே, காந்தியும் காங்கிரஸ்ல தான் இருக்கிறாரு, இவங்களும் காங்கிரஸ்ல தான் இருக்காங்க, ஆனா காந்தி வந்து இவங்களுக்கு எதிராகவே அந்த முடிவு எடுத்துடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த குவெஸ்டின் ஈஸியா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சின்ன டயக்ராம் தான். இப்ப இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுங்க, போலீஸ் ஸ்டேஷன் ரெட் கலர்ல இருக்கு, அதனால சும்மா ரெட்டுன்னு போட்டிருக்கேன். அதுல 22 பேர் இருக்காங்க போலீஸ்காரங்க, அதை சுத்தி நிறைய மக்கள் இருக்கிறது தான் ப்ளூ கலர்ல டாட் டாட்டா வச்சிருக்கேன். இது சும்மா புரியறதுக்கு தான், இது வேணுன்றவங்க எடுத்துங்க, டாட் டாட்டா வச்சிருக்கேன் ப்ளூ கலர்.
இப்ப அவங்க எல்லாம் மக்கள் என்ன பண்றாங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிடுறாங்க, அதான் இந்த எல்லோ கலர் எரிச்சிடுறாங்க. அப்ப அந்த 22 பேரும் இறந்துடுறாங்க. இப்ப இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அந்த இந்த கொஸ்டின்ல பார்த்தோம், காந்தி பார்த்தோம், காந்தி ஒரு சைடு, ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் இன்னொரு சைடு. அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் இங்க எழுதியிருக்காங்க, காந்தி ஒரு சைடு, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸும் இன்னொரு சைடு. இப்ப காந்தி வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை மூவ்மெண்ட் வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிடுறாரு. Fourth question, what was the conflict between the Swarajists and no changes? Conflict na sanda between யாருக்கும் யாருக்கும்னா ஸ்வராஜிஸ்க்கும், சுதந்திரத்துக்காக போராடுறவங்களுக்கும், நோ சேஞ்சஸ் அதாவது ஸ்வராஜிஸ்னா எல்லாருமே சுதந்திரத்துக்கு தான் போராடினாங்க. இதை முதல் உங்களுக்கு புரியறதுக்காக, அந்த காலத்துல சுதந்திரத்துக்காக போராடினாங்க, அதுல ஒரு செட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, தலைவர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அமைதியான முறையிலே காந்தி சொன்ன மாதிரி தொடர்ந்து போராடுவோம், இப்ப பண்ற மாதிரியே தொடர்ந்து போராடுவோம் அப்படின்ட்டு, நோ சேஞ்சஸ் சேஞ்ச் வேணாம், தொடர்ந்து ஏற்கனவே எப்படி இருக்கோமோ அதே மாதிரி போராடுவோம் அமைதியா அப்படின்னு சொல்றவங்க தான் நோ சேஞ்சஸ். ஆனா ஸ்வராஜிஸ்ட்ன்றவங்க அந்த வழியை விட்டுட்டு நம்ம கவர்மெண்ட்லயே நம்ம போய் ஜாயின் பண்ணணும், நம்ம வந்து எலெக்ஷன்லாம் போய் கண்டெஸ்ட் பண்ணணும், போட்டியிடணும், கவர்மெண்ட் உள்ளார நம்மளும் போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணவங்க தான் ஸ்வராஜிஸ்ட். இப்ப இவங்களுக்கும் ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, நம்ம இப்ப என்ன இருக்கிறோம், இப்ப என்ன பண்றோமோ சுதந்திரத்துக்காக என்னென்ன பண்றோமோ அதையே தொடர்ந்து பண்ணுவோம்னு சொல்றவங்க தான் நோ சேஞ்சஸ், இல்ல இது வேண்டாம் நம்ம மாத்திக்கணும் புதுசா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க தான் ஸ்வராஜிஸ்ட். இதை நம்ம இப்ப ஆன்சர்ல பார்ப்போம். ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், காங்கிரஸ் வாஸ் டிவைடட் இன்டு டூ குரூப்ஸ், காங்கிரஸ் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருது. அர்த்தம் அதாவது ரெண்டு குரூப் யாரா அப்படின்றதான் ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸ். ப்ரோ சேஞ்சஸ்னா சேஞ்சுக்காக முடிவெடுத்தவங்க, ப்ரோனா சேஞ்சுக்காக சப்போர்ட் பண்றவங்கன்னு அர்த்தம், நோ சேஞ்சஸ்னா சேஞ்சுக்காக வேணான்னு சொல்றவங்கன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, சம் ஆஃப் த காங்கிரஸ் மென், சில காங்கிரஸ் உறுப்பினர்கள் காங்கிரஸ்ல இருந்தவங்க, லெட் பை மோதிலால் நேரு, மோதிலால் நேரு வேற ஆளு, ஜவஹர்லால் நேரு வேற ஒரு ஆளு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மோதிலால் நேரு வேற, ஜவஹர்லால் நேரு வேற. மோதிலால் நேருவும் சி ஆர் தாஸ்ன்றவரும் காங்கிரஸ்ல இருந்தாங்க. இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, வாண்டட் டு கண்டெஸ்ட் த எலெக்ஷன், எலெக்ஷன்ல போட்டியிடணும், கண்டெஸ்ட்னா போட்டியிடணும், எலெக்ஷன்ல போட்டியிடணும், போட்டியிட்டு ஜெயிச்சுட்டு என்டர் த லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றத்துக்கு உள்ளார போனோம். இப்ப சட்டமன்றம்லாம் சொல்லுவாங்கல்ல, சட்டமன்றம், பாராளுமன்றம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, மன்றம், மன்றம்னா மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் அந்த இடத்துல போய் உட்காந்து பேசுவாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்த இப்ப எம்எல்ஏ எம்பின்லாம் சொல்லுவாங்க. அவங்க அந்த பாராளுமன்றம் இல்ல சட்டமன்றம் அந்த மன்றத்துக்கு போய் உட்காந்து பேசுவாங்க, அதுக்கு பேர் தான் லெஜிஸ்லேச்சர். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், லெஜிஸ்லேச்சர்னா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க போய் உட்காந்து பேசுற இடம், அவ்வளவுதான். அது மாதிரி நம்ம பண்ணணும் சுதந்திரத்துக்காக, அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்க தான் மோதிலால் நேருவும் சி ஆர் தாஸும். அவங்க என்ன ஆர்கியூ பண்ணாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் குட் பி ப்ரொமோட்டட், நாட்டின் நன்மைக்கு எப்படி வந்து அதை அதிகரிக்க முடியும்னா, நாட்டின் நன்மையை, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் குட் பி ப்ரொமோட்டட், அதை எப்படி அதிகரிக்க முடியும்னா, பை ஒர்க்கிங் இன் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், நம்ம ஒர்க் பண்ணணும், எங்க ஒர்க் பண்ணணும்னா அரசாங்கத்து உள்ளார ஒர்க் பண்ணணும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா லெஜிஸ்லேச்சர்னா சட்டமன்றம்னு சொன்ன, அதாவது மன்றம்னு சொன்ன உட்காந்து பேசுற இடம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா அது உள்ளார ஒரு டிவிஷன், அதாவது அந்த சட்டமன்றம்னு சொன்னால அது உள்ளார இருக்க ஒரு குழு, அதுக்கு பேர் தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அண்டர் டயார்கி, டயார்கினா என்னன்னா ரெண்டு ரூல், ரெண்டு பேர் ரூல் பண்ணுவாங்க ஒரே இடத்த. இதை நான் ஒன் மார்க்லயும் கவர் பண்ணியிருந்தேன், மிஸ் பண்ணவங்க பாருங்க, இப்ப ஷார்ட்டா சொல்றேன். டயார்கினா டபுள் ரூல், ரெண்டு பேர் ரூல் பண்ணுவாங்க, கவர்னரோ ரூல் பண்ணுவாரு, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் ரூல் பண்ணுவாங்க ஒரே இடத்த, அதுக்கு பேரு தான் டயார்கி. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க போயிட்டு கவர்னர் கூட, அதாவது கவர்னர் இருப்பாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க, ரெண்டு பேருமே அந்த இடத்த ஆட்சி பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் டயார்கி. அண்ட் ரெக்கிங் த கலோனியல் கவர்மெண்ட் வித்தின், ரெக்கிங்னா பிரிட்டிஷ நம்ம தோற்கடிக்கணும், பிரிட்டிஷ்னா அதான் கலோனியல் கவர்மெண்ட், கலோனியல்னா
பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை காலனியா புடிச்சுக்கினாங்க, அவங்க ஆட்சி செஞ்சதுக்கு பேரு கலோனியல் கவர்மெண்ட். வித்தின்னா அந்த கலோனியல் கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட்டுக்குள்ளாரையே போய் அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு தான் இங்க மீனிங். அவங்களுக்கு பேர் அதாவது அவங்க பிரிட்டிஷ்காரங்க உள்ளாரே போய் அந்த கவர்மெண்ட் உள்ளாரே போய் பிரிட்டிஷ்காரங்களை தோக்கடிக்கணும்னு நினைச்சவங்க பேர் தான் ப்ரோ சேஞ்சர்ஸ். ஆனா ஸ்டான்ச் ஃபாலோவர்ஸ் ஆஃப் காந்தி, காந்திய ரொம்ப பற்றோட ஃபாலோ பண்ணவங்க லைக் யார் யாருன்னா வல்லபாய் பட்டேல், சி ராஜாஜி அண்ட் அதர்ஸ். இவங்கெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நோ சேஞ்சஸ் சொல்லுவாங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா வாண்டட் டு கண்டினியூ, அவங்க கண்டினியூ பண்ண நினைச்சாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அந்த டைம்ல தான் நடந்துகிட்டு இருந்தது, அதையே கண்டினியூ பண்ண நினைச்சாங்க. கவர்மெண்ட் கூட ஒத்துழையாமைய தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்க பேரு நோ சேஞ்சஸ். ப்ரோ சேஞ்சஸ்னா அதை கண்டினியூ பண்ண வேணாம், நம்ம கவர்மெண்ட்ல போட்டி போட்டு கவர்மெண்ட் உள்ளாரையே போயிட்டு கவர்மெண்ட்டை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க வேணாம்னு நினைச்சவங்க பேர் நோ சேஞ்சஸ். கவர்மெண்ட்ல எலெக்ஷன்லாம் நடக்கும்போது எலெக்ஷன்ல போட்டிட்டு கவர்மெண்ட் உள்ளார நம்மளே போயிட்டு பிரிட்டிஷை தோக்கடிக்கணும்னு நினைச்சவங்க பேர் ப்ரோ சேஞ்சஸ். சேஞ்ச் வேணும், சேஞ்ச் வேணாம், அது பேர் தான் ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ். இப்ப பாருங்க காந்தி சைடு வந்து நோ சேஞ்சஸ், அதனால இங்க ஜி போட்டிருக்கேன் காந்தி நோ சேஞ்சஸ். அந்த சைடில் யாரும் இருந்தாங்கன்னா வல்லபாய் பட்டேல், ராஜாஜி. ப்ரோ சேஞ்சஸ்ல பார்த்தோம்னா மோதிலால் நேரு, சி ஆர் தாஸ், இவ்வளவுதான். இந்த அஞ்சு பேர் மட்டும், நாலு இவர் ஒருத்தர் காந்தி, அஞ்சு பேர் தெரிஞ்சாலும் ஈஸியா எழுதலாம். இந்த நாலு பேர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த க்வெஸ்டின் ஈஸியா இருக்கும். ஃபிஃப்த் க்வெஸ்டின், வை வாஸ் சைமன் கமிஷன் பாய்காட்டட். ஏன் சைமன் கமிஷன், கமிஷன்னா ஆணையம்னு அர்த்தம், ஆணையம்னா ஒரு குழு. கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு ஒரு குழு போட்டு அதை விசாரிப்பாங்க, அதுக்கு பேரு தான் கமிஷன், ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சைமன் கமிஷன் ஏன் புறக்கணிக்கப்பட்டது, பாய்காட்டட்னா புறக்கணிக்கப்பட்டது. முதல் சைமன் கமிஷன்னா என்னன்னு பாத்துக்கோ. சைமன் கமிஷன் ஏன் அப்படி வந்து பேர் வந்ததுன்னா சைமன்ன்றவர் தான் அதை தலைமை தாங்கினார், அதுக்கு ஹெட்டா இருந்தார், அதுக்கு தலைவரா இருந்தாரு, அதனால அதுக்கு பேரு சைமன் கமிஷன். அதுல ஏழு பேர் இருந்தாங்க அந்த கமிஷன்ல, அந்த குழுல ஏழு பேர் இருந்தாங்க. ஆனா அந்த ஏழு பேருமே பிரிட்டிஷ்காரங்க, இந்தியாவில யாருமே கிடையாது. இந்தியாவில இருந்து இந்த குழு எதுக்காகனா இந்தியாவை இதுக்கப்புறம் எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ற ஒரு குழுல இந்தியாவில இருந்து யாருமே இல்லைன்ட்டு இந்தியாவில இருந்த மக்கள் எல்லாருமே, அதாவது இந்திய போராட்டத்துக்காக அப்ப போராடினவங்க எல்லாருமே இந்த கமிஷனை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பேர் தான் பாய்காட் ஆஃப் சைமன் கமிஷன். புறக்கணிக்கிறதுனா ரொம்ப ஈஸி, அவங்கள தள்ளி வைக்கிறது, அதை வந்து சம்பந்தமே, அதாவது அதுல நம்மள சம்பந்தமே படுத்திக்காது. இப்ப இங்க பாருங்க, நவம்பர் 1927 த பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க, சொல்றாங்க அப்பாயின்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்யூட்டரி கமிஷன். இந்தியாவுக்கு சட்டம் போடுறதுக்கான, ஸ்டாட்யூட்டரினா சட்டம் போடுறதுக்காக ஒரு கமிஷன், ஒரு குழு ஆணையத்தை அனௌன்ஸ் பண்றாங்க, அதை அப்பாயிண்ட் பண்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இது மாதிரி ஏழு பேர் கொண்ட குழுவை நாங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல யார் யார் இருக்காங்கன்னா கம்போஸ்ட் ஆஃப்னா அதுல யார் யார் இருக்காங்கன்னா ஏழு பேர் இருக்காங்க, ஏழு மெம்பர்ஸ் ஹெட்டட் பை, அதுல யார் தலைவர்னா சர் ஜான் சைமன். இவரோட பேரு அதுல இருக்கிறதுனால, இவர் தான் தலைவரா இருந்ததுனால இட் கேம் டு பி வைட்லி நோன் அஸ் த சைமன் கமிஷன். அத பிரபலமா எப்படி சொன்னாங்கன்னா வைட்லி நோன்னா பிரபலமா சைமன் கமிஷன் சொன்னாங்க. இட் வாஸ் அண்ட் ஆல் ஒயிட் கமிஷன், எல்லாருமே வெள்ளக்காரங்க, ஆல் ஒயிட்னா எல்லாமே வெள்ளக்கார, அந்த குழுல இருந்த உறுப்பினர் மெம்பர்ஸ் எல்லாருமே வெள்ளக்காரங்க, வித் நோ இந்தியன் மெம்பர், இந்தியால இருந்து யாரும் கிடையாது. இந்தியன்ஸ் வேர் ஆங்கர், இந்தியன்ஸ் வந்து அதனால கோவப்பட்டாங்க. தட் எதுக்காக கோவப்பட்டாங்க, தே ஹட் பீன் டினைட் த ரைட் டு டிசைட் தேர் ஓன் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன்னா சட்டம், நம்ம நாட்டுக்காக சட்டம் போடுவதற்கே நமக்கு உரிமை கொடுக்கல, டினைட்னா கொடுக்கல, ரைட் டு டிசைட்னா முடிவெடுக்கிறதுக்கு உரிமை. எதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு உரிமைனா கான்ஸ்டியூஷன், சட்டம் ஏற்றுறதுக்கான உரிமையே கொடுக்கல. ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா, இப்ப இந்தியாவில பார்த்தோம்னா முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஹிந்து எல்லாருமே இருப்பாங்க, சீக்கு எல்லாருமே. அதே மாதிரி
புவர் இண்டியன்ஸும் இருப்பாங்க, ரிச் இண்டியன்ஸும் இருப்பாங்க, ஏழையும் இருப்பாங்க, பணக்காரங்களும் இருப்பாங்க. அது மாதிரி எல்லா செக்ஷனும், செக்ஷன்ஸ்னா ஆல் செக்ஷன்ஸ்னா என்ன அர்த்தம்னா எல்லா தரப்பட்ட மக்களும் இன்க்ளூடிங் த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் கட்சியும் எல்லாருமே டிசைடட் டு பாய்காட் த கமிஷன், முடிவெடுத்தாங்க இந்த கமிஷனை நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்ட்டு. இப்ப இந்த க்வெஸ்சனுக்கான ஒரு சின்ன டயக்ராம் தான், ஏழு பேருமே பிரிட்டிஷ்காரங்க, இந்தியன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்கு தேவையான முடிவு எடுக்கிறதுக்கு நம்மளே அந்த கமிஷன்ல இல்லை. இதான் கமிஷன் அந்த குழுன்னு ஞாபகம் வச்சுங்க, இந்த பாக்ஸ் அதுல நம்மளே இல்லைன்ற காரணத்தினால இந்தியன்ஸ் வந்து இந்த கமிஷனை புறக்கணிச்சிட்டாங்க. சிக்ஸ்த் க்வெஸ்டின், வாட் இஸ் பூர்ண ஸ்வராஜ்? பூர்ணனா பூரண மதுவிலக்கு அப்படின்னு தமிழ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப பூரணனா ஃபுல்லா கம்ப்ளீட்டான அர்த்தம், ஸ்வராஜ்னா சுதந்திரம், முழுமையான சுதந்திரம் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. சிக்ஸ்த் க்வெஸ்டனுக்கான ஆன்சர், சம் காங்கிரஸ் மென் வேர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் டொமினியன் ஸ்டேட்டஸ். இப்ப இங்க பாருங்க, டொமினியன் ஸ்டேட்டஸ்னா முதல் என்னன்னு புரியணும், இதை ஒன் மார்க்லயும் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். டொமினியன் ஸ்டேட்டஸ்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்களை இந்தியன்ஸ் தான் ரூல் பண்ணணும், இந்தியாவில் இருக்க மக்களை இந்தியன்ஸ் தான் ரூல் பண்ணணும். ஆனால் அந்த இந்தியன்ஸ் ரூல் பண்ணுறாங்கல்ல அவங்க பிரிட்டிஷ் கீழே தான் இருப்பாங்க, பிரிட்டிஷ் தான் தலைவர் மாதிரி, அதுக்கு கீழே இந்தியாவை இந்தியன்ஸே ஆட்சி பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் டொமினியன் ஸ்டேட்டஸ்னா அந்த முறை, டொமினியன் ஸ்டேட்டஸ் அந்த நிலைமைன்னு அர்த்தம். இங்கே அந்த நிலைமை வந்து சில காங்கிரஸ் கட்சியில இருந்தவங்களுக்கு அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல, சாட்டிஸ்ஃபை ஆகல, அதை அவங்க ஒத்துக்கல. அண்ட் வாண்டட் டு டிமாண்ட், அவங்க கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். இதுதான் வார்த்தையே, பூர்ண ஸ்வராஜுக்கு மீனிங்கே கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், முழுமையான சுதந்திரம் வேணும்னு கேட்டாங்க. இதை எப்ப முடிவெடுத்தாங்கன்னா இந்த காங்கிரஸ் செஷன், செஷன்னா ஒரு கூட்டம், காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு கூட்டம். அது எங்க நடந்ததுன்னா ஹெல்டின், எங்க நடந்ததுன்னா லாகூர்ல டிசம்பர் மாதம் 1929. அது யார் தலைமை தாங்கினாங்கன்னா, பிரசிடெண்டா இருந்தாங்கன்னா அந்த டைம்ல காங்கிரஸ்க்கு, வித் ஜவஹர்லால் நேரு ஆஸ் த பிரசிடென்ட், ஜவஹர்லால் நேரு பிரசிடெண்டா இருந்தாரு. அப்ப காங்கிரஸ் கட்சியோட கோல், குறிக்கோள் என்னன்னு முடிவெடுத்தாங்கன்னா, டிக்ளேர் பண்ணாங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. பூர்ண ஸ்வராஜ்னா அப்ப மீனிங் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், முழுமையான சுதந்திரம், பிரிட்டிஷ் கீழே நம்ம இருக்க தேவையில்ல. இப்ப நம்ம இருக்கிறோம்ல, இப்ப நம்ம சுதந்திரம் பெற்று இருக்கிறோம்ல, இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், பிரிட்டிஷ் கீழே இருக்கிறோம் இல்ல, அதுக்கு பேர் தான் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஆனா டொமினியன் ஸ்டேட்டஸ்னா என்னன்னா, நம்மள நம்ம தான் ஆட்சி பண்ணுவோம் ஆனா பிரிட்டிஷ் கீழே இருக்கும், அதுக்கு பேர் தான் டொமினியன் ஸ்டேட்டஸ். அதுக்கும் முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா, பிரிட்டிஷ் கீழே தான் நம்ம இருப்போம், பிரிட்டிஷ் தான் நம்மள ஆட்சியும் பண்ணுவாங்க, இந்தியன்ஸ் யாருமே ஆட்சி பொறுப்புல இருக்கவே மாட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் மட்டும்தான் நம்மள ஆட்சி பண்ணுவாங்க, செகண்டு இந்தியாவை இந்தியன்ஸ் ஆட்சி பண்ணுவாங்க ஆனா பிரிட்டிஷ் கீழே இருக்கணும், அதுக்கு பேர் தான் டொமினியன் ஸ்டேட்டஸ். அதுக்கு அடுத்தது தான் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், பிரிட்டிஷ்க்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லாம முழு சுதந்திரம் பெறது. செவன்த் க்வெஸ்டின், ரைட் எ நோட் ஆன் பகத்சிங், பகத்சிங்கை பத்தி சில பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இந்த பகத்சிங் க்வெஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, இது ஒரு கதை மாதிரியே தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கதை தான். இப்ப பாருங்க, பகத்சிங், சுக்குதேவ் அண்ட் தேர் காம்ரேட்ஸ், காம்ரேட்ஸ்னா அவங்களோட கூட்டாளிகள்னு சொல்லலாம், அவங்க கூட இருந்தவங்க யாரு, பகத்சிங், சுக்குதேவ் அவங்க கூட இருந்தவங்க, ரீஆர்கனைஸ் த ஹெச்ஆர்ஏ, ரீஆர்கனைஸ்னா மாற்றி அமைக்கிறது, ஹெச்ஆர்ஏன்றது அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அமைப்பின் பெயர், ஒரு குரூப். அந்த குரூப்போட பேர் என்னன்னா இந்துஸ்தான் ரிபப்ளிகன் ஆர்மி, ஹெச்ஆர்ஏ ஷார்ட் ஃபார்ம், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச்ஆர்ஏ. அந்த ஆர்கனைசேஷனை பஞ்சாப்ல இருந்தது, அதை வந்து இவங்க ரீஆர்கனைஸ் பண்ணாங்க, அதாவது மாற்றி அமைச்சாங்க. முதல் 10 பேர் வந்து அதுல தலைவரா இருந்தாங்கன்னா இப்ப 15 பேர், அது மாதிரி அந்த அமைப்பையே மாத்தி அமைச்சாங்க. அதை எப்படி மாத்தி அமைச்சாங்கன்னா, இன்ஃபுளுயன்ஸ்டு பை சோசியலிஸ்ட் ஐடியாஸ். சோசியலிஸ்ட்னா இது ஒரு கொள்கையோட பேரு, சோசியலிச கொள்கையோட, அதனால இன்ஃபுளுயன்ஸ், இன்ஃபுளுயன்ஸ்னா அதனால ஈர்க்கப்பட்ட அவங்க. ரொம்ப சிம்பிள், சோசியலிஸ்ட் கொள்கையினால அது அவங்களுக்கு பிடிச்சிருக்க காரணத்தினால அவங்க இதோடைய பேரைய ஹெச்ஆர்ஏன்னு இருந்தத
ஹெச்எஸ்ஆர்ஏன்னு மாத்திக்கிறாங்க. ஹெச்எஸ்ஆர்ஏ இந்துஸ்தான் கூட அந்த சோசியலிஸ்ட்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கினாங்க. சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் ஆர்மின்னு இல்லாம அசோசியேஷன் வச்சுக்கினாங்க. அசோசியேஷன்னா கூட்டமைப்பு, எல்லாம் கூட்டமா இருக்கிறது, அது ஒன்னா இருக்கிறது. எதனால அதுக்கு பேர் மாத்தினாங்கன்னு இப்ப ஈஸியா சொல்லிடலாம். சோசியலிச கொள்கையினால அந்த பேரை மாத்திக்கினாங்க. சோசியலிசம்னா மக்களுக்காக எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கறது, அதாவது எல்லா மக்களும் ஈக்குவல். கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா எல்லா மக்களுக்கும் எல்லாத்தையும் சரிசமமா பங்கிட்டு கொடுக்கறது, அதுதான் கொள்கை. அந்த கொள்கைக்கு பேரு தான் சோசியலிச கொள்கை. இதை பிடிச்சிருந்து இவங்க வந்து யாரு, பகத்சிங்கும் சுக்குதேவும் இந்த அமைப்பின பேரை வந்து ஹெச்எஸ்ஆர்ஏன்னு மாத்திட்டாங்க 1928 இந்த வருஷத்துல. இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த டைம்ல சாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆபீசர் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லத்தி சார்ஜ். லத்தி சார்ஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, லத்தி எடுத்து மக்கள் எல்லாம் அடிச்சு விரட்டுவாங்கல்ல, அதுக்கு காரணமா இருந்தவர், ரெஸ்பான்சிபிள் காரணமா இருந்தாரு லத்தி சார்ஜுக்கு. அவரை கொலை பண்ணிடுறாங்க, வாஸ் அசாசினேட்டட். இதை இப்படிதான் படிக்கணும். இப்ப பாருங்க, அந்த லத்தி சார்ஜ்னால என்ன ஆச்சு, தட் லெட் டு லாலா லஜ்பத் ராய் டெத். இவர் வந்து ஒரு தலைவர், சுதந்திர போராட்டத்துக்காக உழைத்த ஒரு தலைவர். இவரு இந்த லத்தி சார்ஜ்னால, அந்த போலீஸ்கார் வந்து சாண்டர்ஸ் என்ற அடிச்சதுனால அவரு இறந்துட்டார். இந்த காரணத்தினால பகத்சிங்லாம் வந்து அவங்கள அசாசினேட் பண்ணிடுறாங்க, அதாவது சாண்டர்ஸ் வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பகத்சிங் அலாங் வித் பி கே தத், இது இன்னொருத்தவர். பகத்சிங் இது வரைக்கும் பார்த்தோம், பி கே தத்துன்னு இப்ப அடுத்த பேர், அப்புறம் சுக்குதேவ்னு இன்னொரு பேர் பார்த்திருக்கோம். இது இல்லாம பிரிட்டிஷ்காரரோட பேர் வந்து சாண்டர்ஸ், நாலு பேர் பார்த்திருக்கோம், அதை ஞாபகம் வச்சுங்க. பி கே தத்துன்றவர் வந்து த்ரூ எ ஸ்மோக் பாம், ஸ்மோக் பாம்னா புகை வர இப்ப வெடிச்சா வெடிகுண்டு வந்து வெடிக்கும், ஆனா இந்த வெடிகுண்டு வந்து ஸ்மோக் மட்டும்தான், புகை மட்டும்தான் வரும், ரொம்ப பாதிப்பு எல்லாம் ஏற்படுத்தாது. அதை எங்க த்ரோ பண்றாருன்னா, இன்சைட் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லெஜிஸ்லேச்சர்னு, லெஜிஸ்லேச்சர்னா சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்துக்குள்ளார லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினாலும் அதே மீனிங் தான். மத்திய சென்ட்ரல்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல்கள்ல இருந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, பாராளுமன்றம் சொல்லலாம், பாராளுமன்றத்துக்குள்ளார, இப்ப லோக்சபா ராஜ்யசபா எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி, அந்த இடத்துக்குள்ளார ஸ்மோக் பாம்ப தூக்கி போட்டுறாங்க. அது எதுக்கு தூக்கி போட்டாங்கன்னா, யாரையும் சாவடிக்க இல்லை, இட் வாஸ் நாட் இன்டென்டட் டு ஹர்ட் எனி ஒன். அத இன்டென்ஷன், அவங்களோட குறிக்கோள் என்னன்னா யாரையும் ஹர்ட் பண்ணோன்றது இல்லை, நாட் இன்டென்டட், அவங்க யாரையும் ஹர்ட் பண்ணதுக்காக அதை தூக்கி போடல. தே த்ரூ பாம்ப்ளெட்ஸ், அவங்களுடைய எதிர்ப்பை காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இதை பண்ணாங்க. இப்ப நம்ம மக்கள்லாம் எதிர்ப்பு காமிக்கணும், கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதிர்ப்பு காமிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, ஊர்வலம் போவாங்க, அமைதி ஊர்வலமாக தான் நடக்கும், அப்புறம் வந்து உண்ணாவிரதம் நடத்துவாங்க, இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்மோக் பாம் அதை எடுத்துன்னு போய் நாடாளுமன்றத்துக்கு உள்ளாரே தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் பாம்ப்ளெட்ஸ், பாம்ப்ளெட்ஸ்னா துண்டு பிரசுரம்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன பேப்பர்ல ஏதாவது எழுதி பிரிண்ட் எடுத்து அதை வந்து அங்கே தூக்கி போடுறாங்களா, நிறைய பாம்ப்ளெட்ஸை. என்ன மீனிங்னா, உழைக்கும் வர்க்கம், அதாவது மிடில் கிளாஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி உழைக்கிற வர்க்கம், உழைக்கும் கிளாஸ், ஒர்க்கிங் கிளாஸ் அர்த்தம். லாங் லீவ் த ஒர்க்கிங் கிளாஸ் அப்படின்றதான் மீனிங், ரொம்ப நாள் வாழணும். அப்புறம் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ட்டு அவங்க ஷவுட் பண்ணாங்க. இது வந்து நார்த் இந்தியாவில் அப்போ யூஸ் பண்ண லாங்குவேஜ்ல இருந்து கொண்டு வந்தது, எக்ஸாக்டாக சொல்லணும்னா பர்ஷியன் லாங்குவேஜ்ல இருந்து இந்த வார்த்தை வந்தது. இன்குலாப் ஜிந்தாபாத்னா, ஜிந்தாபாத்னா லாங் லிவ்னு அர்த்தம், ஜிந்தாபாத் வாழ்க அப்படின்னு அர்த்தம். இன்குலாப்னா என்னன்னா புரட்சி, ரெவல்யூஷன் அர்த்தம், ரெவல்யூஷன் வாழ்க. லாங் லீவ் த ப்ரோலட்டேரியட், ஒர்க்கிங் உழைக்கும் வர்க்கம் வாழ்க, எக்ஸாக்டா தமிழ்ல சொல்லணும்னா உழைக்கும் வர்க்கம் வாழ்க, புரட்சி வாழ்க அப்படின்னு இவங்க உள்ளார போய் கத்துனாங்க. ஹீ அலாங் வித் ராஜ்குரு,
ஹீனா இங்க என்ன மீனிங்னா பகத்சிங்கை பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம். அதனால ஹீ பகத்சிங் அலாங் வித் ராஜ்குரு, ராஜ்குருவும் பகத்சிங்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அண்ட் சென்டென்ஸ் டு டெத். சென்டென்ஸ்னா அவங்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது, மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பகத்சிங்ஸ் டேரிங் அண்ட் கரேஜ், பகத்சிங்கோடைய டேரிங், டேரிங்னா யாரா இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மைக்கு பேரு டேரிங், எதிர்த்து போராடுறது, தைரியமா எதிர்த்து போராடுறது. அண்ட் கரேஜ், கரேஜ்னா உங்களுக்கு தெரியும் தைரியமா இருக்கிறது. ஃபயர்டு, ஃபயர்டு த இமேஜினேஷன் ஆஃப் த யூத், யூத்னா இளைய சமூகம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 30 வயசு கீழே இருக்கிறவங்க, 15 வயசுலேருந்து 30 வயசு கீழே இருக்கவங்க யூத்னு சொல்லலாம். அவங்களுடைய இமேஜினேஷன், அவங்களுடைய கற்பனையை வந்து தூண்டி விட்டது அப்படின்றதா இங்க மீனிங். இவரு தைரியமா போராடத்து, பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடது வந்து யூத், யூத்தை வந்து அவங்களுடைய கற்பனையை வந்து தூண்டி விட்டது அக்ராஸ் இந்தியா, இந்தியா முழுக்கதும். அண்ட் ஹி பிகேம் பாப்புலர் அக்ராஸ் இந்தியா, இந்தியா முழுவதும் அவர் பாப்புலர் ஆயிட்டார். யாரு? பகத்சிங். அதனாலதான் அவரை பத்தினா நம்ம இப்ப படிக்கிறோம். இப்ப பாருங்க இந்த க்வெஸ்டின்ல கொஞ்சம் கதை தான் அப்படி ஃபுல்லாவே. ஹெச்எஸ்ஆர்ஏ, ஹெச்ஆர்ஏல இருந்து ஹெச்எஸ்ஆர்ஏன்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு எதுக்காக, எதனால உருவாக்கப்பட்டதுன்னா சோசியலிச கொள்கையினால உருவாக்கப்பட்டது. மக்களுக்கு எல்லாமே சமமா கொடுக்கணும் அப்படின்ற கொள்கையினால உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்புல இருந்த பகத்சிங் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சாண்டர்ஸ்ன்றவரை கொலை பண்ணாங்க. அதான் இங்க எஸ் போட்டிருக்கேன். எஸ் வந்து சாண்டர்ஸ் அர்த்தம், எஸ்ஸுக்கு இன்டூன் போட்டிருக்கேன், எஸ் இன்டூ போட்டிருக்கேன். சாண்டர்ஸ் கொலை செய்யப்பட்டாரு. அவர் ஏன் கொலை செய்யப்பட்டாருன்னா, அவரு சாண்டர்ஸ்ன்றவர் வந்து லாலா லஜ்பத் ராயை சாவடிச்சாரு. இங்க பாருங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், லாலா லஜ்பத் ராயை சாண்டர்ஸ் சாவடிக்கிறார், லாலா லஜ்பத் ராய் காலி. சாண்டர்ஸ் வந்து இதனால ஹெச்எஸ்ஆர்ஏ அந்த குரூப்ல இருந்த பகத்சிங் அவங்கலாம் வந்து சாவடிக்கிறாங்க. அப்ப ஹெச்எஸ்ஆர்ஏ மேல இருக்குது. இப்ப இது வரைக்கும் எழுதிடலாம். அடுத்தது என்ன பண்ணாங்க இவங்க, ஒரு பாம், ஸ்மோக் பாம் வந்து த்ரோ பண்ணாங்க. இதான் அந்த அசம்பிளின்னு எடுத்துப்போம், பாராளுமன்றம்னு எடுத்துப்போம். இந்த பாக்ஸ் தான், இதுக்குள்ளார த்ரோ பண்றாங்க. இதுதான் பாம் நினைச்சிங்க, சும்மா வரைஞ்சிங்க. அந்த பாம த்ரோ பண்றாங்க யாரு, தத்துன்றவரும் பகத்சிங்கும் த்ரோ பண்றாங்க. அது கூட என்னென்னலாம் த்ரோ பண்ணாங்க, பேம்ப்லெட், துண்டு பிரசுரம்னா என்ன, ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அதுல சின்னதெல்லாம் எழுதி இருக்கும் சின்ன சின்னதா. அதுதான் இங்க இது மாதிரி லைன் லைனா போட்டிருக்கேன். ஒரு பேம்ப்லெட்டு, அதாவது பேம்ப்லெட், நிறைய பேம்ப்லெட்டு, ஒரு பாம் த்ரோ பண்ணாங்க. எதுக்குள்ளார த்ரோ பண்ணாங்க, அசம்பிளிக்குள்ளார த்ரோ பண்ணாங்க. அடுத்தது பாருங்க, இப்ப இது கூட நம்ம இன்னொரு பேர் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ராஜ்குருவும் அவர் கூட தான் இருந்தார் அந்த டைம்ல. இப்ப ராஜ்குருவும் அதுக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்காரு, அந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்காரு. ஆனா தத்து பகத்சிங்கை பத்தி தான் இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க, அவங்க தான் த்ரோ பண்ணதா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க அங்க கோஷம் போட்டாங்க. இது ஞாபகம் வச்சுக்கலாம், த்ரோ பண்ணிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அமைதியா இருக்க மாட்டாங்கல்ல, ஏதாவது கத்துவாங்க, அதுதான் சத்தம் போடுவாங்க. அதுதான் இன்குலாப் ஜிந்தாபாத், லாங் லிவ் த ப்ரோலட்டேரியட். இப்ப இதெல்லாம் பண்ணதுனால அவங்களை அரெஸ்ட் பண்ணி பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்கள தூக்குல போட்டாங்க. அதுக்குதான் இங்க வந்து தூக்கு கயிறு, இது வந்து தூக்கு கயிறு மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அது கீழே யார போட்டாங்கன்னு பாருங்க, பகத்சிங், இன்னொன்னு வந்து ராஜ்குரு. ஆனா தத்தை வந்து தூக்குல போடல, அவரை வந்து இந்த ஆயுள் தண்டனை சொல்லுவாங்கல்ல, ஆயுள் தண்டனா வாழ்நாள் முழுவதும் சிறையிலே கழிக்கணும், ஜெயிலே இருக்கணும் அவங்க, அதுக்கு பேர் தான் ஆயுள் தண்டனை. அது தத்துக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு 3-4 டயக்ராம்ல சின்ன சின்னதா நீங்களே ஞாபகம் வச்சுக்கலாம், அவங்கவுங்க பேர் ஆனா ஞாபகம் வச்சிருந்தா ஆகணும். 8th question, what are the terms of the Poona Pact? பூனா, பூனானா புனே, இன்னைய புனே, மகாராஷ்டிரால இருக்க புனே அந்த இடத்துக்கு தான் அப்ப பூனான்னு சொல்லுவாங்க, இல்ல தமிழ்ல பூனான்னு கூட சொல்லலாம். பூனா ஒப்பந்தம், பாக்ட்னா ஒப்பந்தம், அதனுடைய டேர்ம்ஸ், டேர்ம்ஸ்னா அதுல உள்ள பாயிண்ட்ஸ், அதுல உள்ள விஷயங்கள் என்னன்னு கேக்குறாங்க. இதான் ஆன்சர், பூனா பாக்டோடைய மெயின் டேர்ம்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேட் எலக்டரேட். இதுவும் 1 மார்க்ல சொன்னது, திரும்பவும் சொல்றேன், ரெண்டு முத புரிஞ்சுக்கணும், செப்பரேட் எலக்டரேட், ஜாயிண்ட் எலக்டரேட். செப்பரேட் எலக்டரேட்னா என்னன்னா,
ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அந்த குரூப்ல தான் ஓட்டு போடணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம்னா முஸ்லீம் கேண்டிடேட் தான் இருக்கணும், போட்டி போடணும், அவருக்கு முஸ்லீம் ஓட்டு போடுறவங்க தான் ஓட்டு போடணும். இப்ப முஸ்லீமுக்கு முஸ்லீமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. இப்ப கேண்டிடேட் நிக்கிறவரும் முஸ்லீமா இருப்பாங்க, ஓட்டு போடுற எல்லாருமே முஸ்லீமா இருப்பாங்க, அதுக்கு பேர் செப்பரேட் எலக்டரேட். ஜாயிண்ட் எலக்டரேட்னா என்னன்னா, யார் வேணாலும் இப்ப நம்ம ஓட்டு போடுவோம்ல, இப்ப எல்லாம் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம்ல, அந்த முறை ஜாயிண்ட் எலக்டரேட், எல்லாருமே சேர்ந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், அது பேர் தான் ஜாயிண்ட் எலக்டரேட். பிரின்சிபல்னா ஐடியா. செப்பரேட் எலக்டரேட்ன்ற ஐடியா வாஸ் அபாண்டன்ட். அபாண்டன்னா இந்த பூனா பேக்ட், பூனேல நடந்த அந்த ஒப்பந்தம் மூலமா இந்த செப்பரேட் எலக்டரேட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. அபாண்டன்னா கேன்சல்ட். இன்ஸ்டெட் அதுக்கு பதிலா த பிரின்சிபல் ஆஃப் ஜாயிண்ட் எலக்டரேட் வாஸ் அக்செப்டட், ஜாயிண்ட் எலக்டரேட்டை ஒத்துக்கிறாங்க. இப்ப பாருங்க, அப்ப என்ன நடந்ததுன்னா, முஸ்லீம் இருந்தாங்க, இந்துலாம் இருந்தாங்க, முஸ்லீமுக்கு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு நீங்களே ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு ஹிந்துவும் முஸ்லீமும் பிரிச்சுட்டாங்க. அப்ப முஸ்லீமும் ஹிந்துவும் ஒன்னா இருக்க மாட்டாங்க, சண்டை போட்டுப்பாங்கன்றது தான் பிரிட்டிஷ்காரங்களோட ஐடியா. இந்த பூனா பேக்ட் மூலமா என்ன பண்ணாங்கன்னா, இங்க பாருங்க இதுலயே கொடுத்துருக்காங்க, காந்தி அம்பேத்கர் கூட தான் இந்த, அதாவது அவங்களுக்கு இடையில தான் இந்த ஒப்பந்தம் போடப்படுது. அவங்க எதுக்காக இந்த ஒப்பந்தம் போட்டாங்கன்னா, இந்து முஸ்லீம் அது மாதிரி ஒரு ஒரு குழு குழுவா பிரிஞ்சிடக்கூடாது, குரூப் குரூப்பா பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுனால எல்லாரையும் ஒன்னா ஆக்கணும்ன்றதுக்காக பிரிட்டிஷ் சொன்ன செப்பரேட் எலக்டரேட் வேண்டாம், ஜாயிண்ட் எலக்டரேட், எல்லாருமே ஒன்னாவே எல்லாருக்கும் ஓட்டு போட்டுப்போம். ஆனா இது எப்படி, இப்ப முஸ்லீம் ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சலுகை இருக்குன்னா அதை விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். வாஸ் அக்செப்டட். இப்ப நான் முஸ்லீம் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான், அது மாதிரி முஸ்லீமா இருக்கலாம், ஜெயினா இருக்கலாம், சீக்கா இருக்கலாம், சீக்கியர்களா இருக்கலாம், ஜெயினர்களா இருக்கலாம். இப்ப ஜாயிண்ட் எலக்டரேட் ஒத்துக்கினாங்க, அதை எப்படி ஒத்துக்கினாங்கன்னா, வாஸ் அக்செப்டட் வித் ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் இப்ப இடஒதுக்கீடுன்னு பேசிட்டு இருக்கோம்ல, இத்தனை பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு எக்ஸாம்ல ஸ்கூல்ல ஜாயின் பண்றது அது மாதிரி எல்லாம் இடஒதுக்கீடு இருக்கும், அதுக்கு பேர் தான் ரிசர்வேஷன். சில சீட்டுகளை ரிசர்வ் பண்ணிடுறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தொகுதி வந்து தனி தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ப நடக்கிற எலெக்ஷன்லாம் இப்ப சொல்லுவாங்க, இந்த தொகுதி வந்து தனி தொகுதி, இந்த தொகுதியை வந்து இவங்களுக்காக ஒதுக்கிடுறோம், ஆனா யார் வேணாலும் ஓட்டு போடலாம். நிக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழுல இருந்து மட்டும் தான் நிக்கணும். இப்ப முஸ்லீமுக்காக ஒதுக்கிடுறாங்கன்னு வச்சுங்க, அந்த தொகுதியை அதுல முஸ்லீம் தான் போட்டியிடணும், ஆனா யார் வேணாலும் ஓட்டு போடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செப்பரேட் எலக்ட்ரேட்னா முஸ்லீம் தான் இருக்கணும், முஸ்லீம் தான் ஓட்டு போடணும். ஜாயிண்ட் எலக்ட்ரேட்னா முஸ்லீம், ஜாயிண்ட் எலக்ட்ரேட்னா யார் வேணாலும் ஓட்டு போடலாம், ஆனா ரிசர்வேஷன், ரிசர்வேஷன்னா தொகுதி ஒதுக்கி கொடுத்துருவாங்க முஸ்லீமுக்காக இல்ல கிறிஸ்டியனுக்காக, அது மாதிரி ஒரு தொகுதி ஒதுக்கி கொடுத்துட்டு ஆனா ஓட்டு எல்லாருமே போடுவாங்க, எல்லா மக்களுமே. இப்ப இதனால முஸ்லீமுக்கு ஒரு பதவி கிடைச்சதும் கிடைச்சது, மக்களும் எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். இப்ப பாருங்க அந்த ரிசர்வ்டு சீட்டு நிறைய ஒதுக்கி இருக்காங்க. டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்னா என்னன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப கஷ்டப்படுறவங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லுவாங்க. இப்ப கேஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கும், அதுல அடியில இருக்க இந்த கேஸ்ட் அவங்கன்னு கூட இதுல சொல்லலாம். டிப்ரெஸ்டு கிளாஸஸ்னா என்னன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அர்த்தம். அவங்களுக்கு ஒதுக்கின சீட்டு வந்து 71 தான் முதல் ஒதுக்கி இருந்தாங்க, ஆனா அதை 148 அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர். சென்ட்ரல்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொன்ன இந்தியாவுக்கான கவர்மெண்ட்ல, அதுல இருந்த சட்டமன்றம் அதாவது பாராளுமன்றம், நீங்க மீனிங் பார்லிமெண்ட் சொல்லுவோம்ல, அந்த பார்லிமெண்ட்டுக்கு, இந்தியாவில் உள்ள பார்லிமெண்ட்டுக்கு 18% ஆஃப் த சீட்ஸ் ஆர் ரிசர்வ்டு. அதில் உள்ள 18% உள்ள சீட்ஸ் வந்து இவங்களுக்காக, டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்காக ஒதுக்கிட்டாங்க. ஆனால் ஜாயிண்ட் எலக்ட்ரேட்டில் தான் எல்லாரும் தான் ஓட்டு போடணும், ஆனால் அவங்களுக்கு தனி தொகுதி வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் பூனா பேக்டோட சாராம்சம், ஓகேங்களா? அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ். இதோட இந்த லெசன்ல 2 marks முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ்டிஏஸ் சேனல் இருந்து இதுக்கப்புறம் வர வீடியோவை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்து, இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா
ஹிஸ்டிஎஸ் சேனலில் இருக்க வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு தேவையான வேற ஏதாவது வீடியோ போடணும்னாலும் கமெண்ட்ல போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.